கடலடியை காணாமல் போன நீர்மூழ்கி கப்பல் ஒன்று அது காணாமல் போன தினத்திலிருந்து ஒரு ஆண்டும் ஒரு தினமும் கடந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தென் அமெரிக்க நாடான ஆர்ஜென்டினாவுக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் அது பெயர் ஏ ஆர் ஏ சான்ஹுவான் காணாமல் போன போது அதில் நாற்பத்தி நான்கு பேர் இருந்தனர் நீர்மூழ்கி கப்பல் காணாமல் போய் ஒரு ஆண்டை விட அதிகமாகிவிட்டதால் இருந்த யாரும் உயிர் தப்பியிருக்க வாய்ப்பில்லை என ஆர்ஜென்டினா கடற்படை இன்று சனிக்கிழமை பதினேழாம் தேதி அறிவித்துள்ளது நீர்மூழ்கி கப்பல் கடலடியே இருக்குமிடம் தெரிய வந்தாலும் அது இன்னமும் கடல் மட்டத்துக்கு கொண்டு வரப்படவில்லை கடல் மட்டத்திலிருந்து எண்ணூறு மீட்டர் ஆழத்தில் உள்ளது நீர்மூழ்கி கப்பல் கடலடியே உள்ளது ஏ ஆர் ஏ சான்ஹுவான் தான் என உறுதி செய்யப்படுவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் அர்ஜென்டினா கடற்படை கடலடியே உள்ள ஒரு பொருளின் புகைப்படங்களை ட்விட்டரில் வெளியிட்டது அறுபது மீட்டர் நீளமான அந்தப் பொருள் பெரும்பாலும் ஏ ஆர் ஏ சான்ஹுவான் நீர்மூழ்கி கப்பலாக இருக்கலாம் என்றும் தகவல் தெரிவித்திருந்தது இப்போது கடலடியே இருப்பது ஏ ஆர் ஏ நீர்மூழ்கி கப்பல் தான் என உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆர்ஜென்டினாவின் தெற்கு கடல் பகுதியிலிருந்து வடக்கு துறைமுகமான மாடல் பிளாட்டாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது நீர்மூழ்கி கப்பலுக்கு தரையுடன் இருந்த தொடர்புகள் அருந்து போயின நீர்மூழ்கி கப்பல் தொலைந்து போனது என அறிவிக்கப்பட்டு தேடுதல் தொடங்கப்பட்டது நீர்மூழ்கி கப்பலின் கேப்டனிடம் இருந்து வந்த இறுதி தகவல் கப்பலின் பேட்டரி சிஸ்டம் ஷார்ட் சர்க்கிட் ஏற்பட்டுள்ளது என்பதுதான் அதன்பின் எந்த தகவலும் வரவில்லை நீர்மூழ்கி கப்பல் காணாமல் போன போது கடலில் எந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கலாம் என ஊகிக்கப்பட்ட இடத்தில் கடலடியே வெடிச்சத்தம் கேட்டதாக கூறப்பட்டது அதன் பின் தேடுதல் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டது கப்பலுக்குள் இருந்தவர்களை உயிருடன் மீட்கலாம் என்ற நம்பிக்கையும் இருந்தது அமெரிக்கா பிரிட்டன் உட்பட பதினோரு நாடுகளின் இருபத்தெட்டு கப்பல்களும் ஒன்பது விமானங்களும் கடலில் பல நாட்களாக தேடுதல் நடத்தின ஆனால் நீர்மூழ்கி கப்பல் கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் அந்த தேடுதல்கள் நிறுத்தப்பட்டுவிட்டன இந்த ஆண்டு நீர்மூழ்கி கப்பலை தேடும் ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்க தனியார் நிறுவனத்துடன் செய்து கொண்டது அர்ஜென்டினா அரசு அந்த அமெரிக்க தனியார் நிறுவனம் தான் இப்போது கடலடியே ஏஆர்ஐ சான்ஹுவான் நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்துள்ளது இடம் தெரிந்துவிட்டது ஆனால் நீர்மூழ்கி கப்பலை கடல் மட்டத்துக்கு கொண்டு வருவது சுலபமான காரியமாக இருக்கப் அதற்கு ஓரிரு மாதங்கள் எடுக்கலாம்